Hello everyone. Namba continue panla. Idu contoh 8 ah. Next part la for the topic topic 3. Okay va namba ipa topic 3 senjirukom adoda continuation. So ipa namba paaka pondu vandu contoh 8. Contoh 8 la enna kekkranga na anggarkan nilai. Anggarkan nilai kuasa 2 oda nilai vandu anggarkan solirukranga. Okay. First question pathoma anggarkan nilai bagi 27.5 kuasa 2. So number normal nombor bulat whole number arancha namba easy ah vandu namba vandu seiya mudiyum okayla ana ipo indha mari per puluh and point form la irunchina enna avanga vandu exact amount kekla okay va namba exact ah venona 27.5 square vandu நம்ம சாதாரணமாக கால்குலேட்டரில் தட்டிட்டு 27.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கொயர் தட்டினமா இந்த மாதிரி கிடைக்கும் ரைட்டா. இதெல்லாம் நேற்று நம்ம படித்தோம் 756.25. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அங்கார்கன் பண்ண சொல்லலை, அவங்க வந்து சாரி எக்ஸாக்ட் அமௌண்ட் நீலாய் கேட்கல, ஆனால் அங்கார் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கார்க்கு அர்த்தம் வந்து எஸ்டிமேட், அல்லது நீங்கள் ஒரு வேல்யூ வந்து சரியா எப்படி சொல்லுவாங்க, யூ ட்ரை டு அதுக்கு பதில் வந்து லிபி கூறாங்க, லிபி கூறாங்க நம்ம கொடுக்கறது. ஓகே எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியலனா கூட நம்ம லிபி கூறாங்க பார்த்தோன்னே இந்த பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ 27.5 ஸ்கொயர் ஸ்கொயருக்கு இது எப்படி நம்ம லபிக்குறோம், இந்த பதில் எப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பரை வந்து பார்க்கணும். நம்ம இப்போ நம்ம கடைக்க போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு காசு வந்து 27.50 இருக்கு. 27.50 நம்ம வந்து எத்தனை வழி வந்து நம்ம கொடுப்போம் அந்த கடைக்காரர்கிட்ட, நம்ம எத்தனை வழி கொடுப்போம். லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து எந்த ஷில்லிங் காசும் இல்லை, எந்த ஒரு வழி காசும் இல்லை. ஓகே எப்படி பார்க்கறதுனா டீச்சர் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு இடத்துல 27 இல்லை 12 இல்லை 13 இல்லை 99 92 ரெண்டு இடத்துல ஃபிகர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு இடம் வந்து புலோ தானே, இது சா இது புலோ. அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற காசு வந்து நோட் வந்து புலோல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 27.50 நீங்கள் எத்தனை வழி கடைக்காரத்தை கொடுப்பீங்க? ஓகே லெட்ஸ் நம்மளுக்கு வந்து 10 வழி தான் இருக்கு, ஏன்னா வந்து ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இருக்கிற நோட் எல்லாம் வந்து புலோல தான் இருக்கணும், 10 வழின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 27.50 நம்ம வந்து ஐது 30 வழி தான் இருக்கு நம்ம கொடுப்போம் ரைட்டுங்களா, 30 வழி எடுத்து கொடுப்போம். அப்போ கடைக்காரர் பேலன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நார்மலி வந்து இப்போ இந்த நம்பர் வந்து நான் நடுவில் எழுதிக்கிறேன், 27.5 ஸ்கொயர் போட்டுட்டு இந்த நம்பர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த நம்பருக்கும் எந்த நம்பருக்கும் நடுவில் இருக்குன்னு. ஸோ இந்தாண்ட வந்து 30 வந்துச்சுன்னா இங்கே வந்து நான் 10 வழி தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், இங்கே 30 வழினா 30 வழிக்கு இன்னும் 10 வழி குறைஞ்சுன்னா எத்தனை வழி வரும், 20 வழி வரும் ரைட்டுங்களா. ஸோ 27.50 வந்து 20 வழியிலேருந்து 30 வழிக்குள்ளே இருக்கும் ரைட்டா, அதோட அமௌண்ட் வந்து 20 வழியிலேருந்து 30 வழி வரைக்கும் இருக்கணும். ஸோ இன்னும் நம்ம செஞ்சு முடிக்கல, இங்கே வந்து என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு, அதாவது பொசடுவா இருக்கு. அதே மாதிரி டீச்சர் இங்கேயும் ஒரு பொசடுவா இங்கேயும் ஒரு பொசடுவா வச்சிருக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த நம்பருக்கு வேல்யூ வந்து இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி நம்ம வந்து தெரிவிக்கிறதுனா அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சிம்போலில் இப்படி வைப்போம் நம்ம ஓகேவா. இதுக்கு அர்த்தம் இந்த சிம்போலுக்கு அர்த்தம் வந்து இதுக்கும் இதுக்கும் அதாவது லெஃப்டில் இருக்கிறதுக்கும் ரைட்டில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறது தான் அந்த சிம்போலுக்கு அர்த்தம் ஓகேவா. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் நம்ம பார்த்தோமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 20 ஸ்கொயர் கொசடுவா, 20 கொசடுவானா வந்து எப்படி நம்ம சேர்த்துனா
தனித்தனியா நம்ம செய்யலாம். ரெண்டுக்கு வந்து நேற்று நீங்க எல்லாம் மெமரைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால அந்த அன்சலிஸ்ட நம்ம பார்த்தோமா, ரெண்டுக்கு ஸ்கொயர் போட்டோமா, நம்ம டுவா கொச டுவா. ஓகே, உங்களுக்கு புரியலன்னா டீச்சர் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நேற்று இதெல்லாம் வந்து உங்களை மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, 16, 25, 36 அது அப்படியே போகும். ஓகேவா? அது அப்படியே போகும். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுக்குள்ள பதில் வந்து கொசடுவா வந்து 4 ரைட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுக்கு கொசடுவா 4 அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். ஓகே, 2 கொசடுவா 4. இப்போ 20 கொசடுவானா என்ன? அது நேற்று நம்ம படித்த மாதிரி 20 × 20 அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ 2 × 2 = 4 நம்மளுக்கு தெரியும். கோசம் எத்தனை இருக்குங்க நம்மளுக்கு? 0 வந்து 2 இருக்கு. அப்போ நம்ம 2 0 வந்து வச்சிட வேண்டியதுதான், ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஸோ 2 ஸ்கொயர் அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு பின்னால் இருக்கிற 0 எத்தனை இருக்கு 2 ஓகே பண்ணும். அப்போ நீங்கள் 2 0 வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பதில் வந்து டுவா ப்ளூ கொச டுவாக்கு பதில் வந்து 400. ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு பதில் தெரியல. ஓகே, அவங்க அங்கார் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை பே குரான் எவ்வளோ வரும் ஆன்சர்னு. அதனால டீச்சர் மேலே உள்ள கேள்வி அப்படியே இறக்கிட்டு மேலே இருக்கிற சிம்பிள்னா அப்படியே இறக்குறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாதிரி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், திகப்ளோ கொசடுவாக்கு அர்த்தம் என்னதுன்னா திகப்ளோ தரா திகப்ளோ. ஓகே, 30 × 30 அதுக்கு பதில் 3 நம்ம பார்த்தோமா 9. ஓகே, எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. ஸோ இப்படி வச்சுட்டா நம்மளுக்கு முடிஞ்சது. இதுதான் பதில், கடைசி பதில். ஸோ 27.5 ஸ்கொயர் எம்பா ரத்தோஸ் டான்ஸ் மிலன் ரத்தோஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஓகே, இது ஒரு வழின்னு சொன்னாக்கா இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகே, இது ரொம்ப லாங்காக இருக்கு அப்படின்னு நினச்சி, ஆனால் இதுதான் வந்து சேஃபான முறை. இன்னொரு வழி இருக்கு. இப்போ 27.5 அதே கேள்வி தான் டீச்சர் எடுக்கிறேன். 27.5 ஸ்கொயர் கொசடுவா இருக்குல்ல, இது வந்து ஒரே பதிலில் முடிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இப்படி வச்சோமா இப்படி வச்சோமா அதுக்கு பதில் வந்து சமடுகன். சமடுகன் வந்து நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கொடுத்தாதான் வந்து அதுக்கு பதில் வந்து சமடுகன் போட முடியும். இப்போ கேள்விக்கு திரும்ப நம்ம போனோமா, இதுக்கு வந்து சமடுகன் நிற்க மாட்டாங்க. அங்கார் அப்படி குரான் தான் வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம சமடுகன் நிற்காம லெபே குரான் சமடுகன், இதோட சிம்பிள் வந்து நம்ம இருக்கும் லெபே குரான் சமடுங்க எவ்வளோ ஆன்சர்னு வரும். அதே கான்செப்ட் தான் நீங்கள் கடைக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு 10 வழியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் எத்தனை வழி கொடுத்து போகிறீங்க? நீங்கள் 20 மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே 2 இருக்க டீச்சர் அப்போ நான் 20 மட்டும் கொடுக்குறேன், அந்த கடைக்கார் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா உங்களோட ஜாமாக்கு விலை வந்து 27.50 அப்போ நீங்கள் 20 மட்டும் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக அதுக்கு கூட தான் கொடுப்பீங்க, 30 கொடுப்பீங்க. அப்போ அவர் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுப்பாரு எவ்வளோன்னு. ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே நம்ம 30 எழுதிக்கலாம். இப்போ 3 சொன்ன மாதிரி 3 3 9 வரும். கோசம் வந்து எத்தனை வைக்கணும்னா 2 வைக்கணும், ஏன்னா அது கொசடுவானால முடிஞ்சது. நீங்கள் இப்படியும் செய்யலாம், இது 1 மெத்தட். இப்படியும் செய்யலாம், 2 மெத்தட் இருக்கு. ஓகே, இது வந்து அங்கார் கைன். ஓகே டீச்சர், இது அழைச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கொசத்திகா கொடுத்துருந்தா கூட அப்படி தான் கிளாஸ். கொசத்திகா கொடுத்துருந்தாங்கன்னா லெட்ஸ் நம்ம ஒரு கேள்வி எடுக்கலாம். டுவா பர் புலோஹட் 9 இல்லை டுவா பர் புலோஹன் 4 எடுக்கலாமே. டுவா பர் புலோஹன் 4 கொசா திகா, இதுக்கு வந்து அங்கார் கன் பண்ணுங்கன்னு. பிஃபோர் தட் நான் உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர்லாம் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்ததில்ல. சத்து கொசத்திகா பதில் வந்து 1 2 கொசத்திகா போட்டிங்கன்னா அது வந்து 2 × 2 × 2 2 2 4 4 2 8 வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேரி ஸோ ஃபோர்த் நம்ம போனோமா, சரியா? இதுக்கு பதில் 24, அதுக்கப்புறம் 64 1 to 5 அப்படியே கோ ஆன் பண்ணோம். ஓகே, 1 to 5 அப்படியே கோ ஆன் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாமே பார்க்கல, நம்மளுக்கு வந்து 2.4
kuasa tiga. Apa yang berarti? 2.4 kuasa tiga. Celi senda anggarkan panen solir kerana. Apa anggarkan panennya? Nampak seperti panennya. Orang metode la solir kurangkan tiga. So ini, ini benda easy arko. Orang number mata nampak potat seri. Okay, 2.4 na, rende vali 40. Modha rende edam irunchilla, rende edam irunchu 27 vali. Appa nammalku 10 valiya irukonu sonna. Ippa vande ore edam dhaan irukku, rende. Adhu tempai puluh mattum dhaan irukku. Indha mari edathila nammalku oru oru vali mattum dhaan irukku neenga nyabagam vechikkanum. Okay, rende edam irunchuna 10 valiya irukum. Ore edam irunchuna oru oru valiya irukum. So, adhe mari moonu edathila irunchuna, for example indha mari irunchuna நம்மளுக்கு வந்து 100 வள்ளி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ 311 வள்ளி இருந்துச்சுன்னா இகரத்தோ சிப்ளஸ் ரிங்கி நம்ம நம்மளோட ஜாமாவோட விலை எத்தனை வழி நம்ம கொடுப்போம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஓகே, இட்ஸ் ஐதர் 300 வள்ளி கொடுப்போம் இல்லை 400 வள்ளி கொடுப்போம். எப்படி கான்செப்ட் வருதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 2 வழி 40 காசு நம்மளுக்கு ஒரு ஒரு வழி தான் இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா திங் நீங்க செய்யலாம். பொன்னால வந்து இந்த காயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 40 காசுக்கு குறைவா இருந்துச்சுன்னா 40 காசு 30 காசு 20 காசு 10 காசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவார். ஸோ நீங்க குறைச்சி கொடுத்தா போதும். அதே 50 காசுக்கு மேல வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிகர் கொடுக்கணும் கடைக்காரருக்கு. மொத 27 வழி 50 காசு வந்துச்சுல, இப்ப இந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட கொடுத்தோம். ஸோ 30 வழி நம்ம கொடுத்தோம் ரைட்டுங்களா. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2.4 2 வழி 40 காசு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கவுண்ட் கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 40 காசு தானே, டிஸ்கவுண்ட் கேட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு வழி தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு இடம். அதனால 2 வழி மட்டும் நம்ம கொடுத்தா போதும், 2 வழி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு பதில் என்ன வரும்னா 2 times 2 times 2. இதை பாருங்க, முத நீங்க மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் 8. ஓகே டீச்சர், இந்த முறையும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க சொந்தமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேள்விக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து புஞ்சானா எப்படின்னு பார்க்கலாம். இதோ இங்க இருக்க கேள்வி, கேள்வி வந்து இதுவும் அங்கா இருக்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் அவங்க கேட்கல, நீங்க வந்து லிபிக் கூறாங்க தான் ஆன்சரை கொடுக்க போறீங்க. 54 ரிங்கிட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 54 புஞ்சா கொசடுவா. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டிப்பா வந்து இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருந்துருக்கணும். 4, 9, 16, 25 டீச்சர் ஆன்சர் மட்டும் எழுதிட்டு போயிடுறேன். 54 போயிட்டே இருக்கும். இப்ப 54 பாத்தீங்கன்னா புஞ்சா கொசடுவா நேத்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இது வந்து பதில் இருந்து வரும் சொன்னேன். அதனால இங்க வந்து பதில் மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பதில பார்க்க போறோம். எந்த பதில் வந்து இதுக்கு நேரா இருக்கு, எந்த பதில் வந்து இந்த நம்பருக்கு கெட்டியா இருக்கு. 54 இந்த கேள்விக்கு அங்கார் செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் வெரி சேஃப். எப்படி நீங்க இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா 54 வந்து எங்க நடுவுல இருக்கும், இங்க இருக்கும் ரைட். 54 அப்ப ஒரு நம்பர் மேலேயும் ஒரு நம்பர் கீழேயும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 49 இந்த ஆண்டு 64 ஓகேவா, இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 49 பதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்க 7, 64 7 முடிஞ்சு 8, இங்க பதில் 8. இங்க நடுவுல வந்து கேள்விய நம்ம ஒண்ணுமே டச் பண்ணல. ஸோ கேள்வி கேள்வியாவே இருக்கும், இதுதான் பதில். ஸோ கடைசியில் நீங்க எழுதுறப்ப 54 புஞ்சா கொசடுவ பகிலி மற்றும் பேர் அதா தி அந்தாரா நம்பர் பூஜோ தன் லப்பன் அப்படின்னு நீங்க எழுதிடலாம். இருக்கா கேள்வி பூஜோ தங்க லப்பன். ஓகே, இன்னொரு பதில் ஆக கிட்ட. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பதில் இருக்குல்ல, 49 இருக்கு, சாரி இங்க இருக்கு 49 வச்சு 64 இருக்கு, எது வந்து இன்னும் கிட்ட அப்படின்னு நீங்க பாத்துட்டு அந்த நம்பரை எழுதலாம். ஓகே, இதை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த லத்தே டிகிரி 3.1F முடிஞ்சா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சொந்தமா. ஓகே, நெக்ஸ்ட் கொசடுவாவும் புஞ்சா கொசடுவாவும் முடிச்சிட்டோம். கொசா திகாவும் புஞ்சா கொசா திகாவும் ஏறக்குறைய நாங்கள் மேலே உள்ள கேள்வியெல்லாம் நம்ம செய்கிறப்ப
ஒரேடியா செஞ்சிட்டோம் ஓகேங்களா. வெரி ஃபாஸ்டா நான் கோ த்ரூ பண்ணிடுறேன். தென் டூ டைம்ஸ் சம அட செப்டியப் நம்பர் பிரிக்கோ எல்லாம் குவாசா திகா சம்பூர்ணா அத புக்கன் அதே வழிமுறை தான். ஆனா இப்போ வந்து குவாசா திகா 64 இதை நம்ம குறிக்கிறோம். 64 என்னத்தால குறிக்க முடியும்? நம்ம வந்து எப்பயும் போல ஒன்னு ஒன்னா டிவைட் பண்ணி பார்க்கலாம். 64 ரெண்டால வகுத்தா 32 வரும். இது சின்ன நம்பர், அப்படியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 32 நம்ம பிரிக்கிறோம். 32 வந்து டிவைட் பை 2 பண்ணமா நம்மளுக்கு 16 கிடைக்கும் ஓகேவா. அப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப 16 இன்னும் நம்ம பிரிக்க போறோம். டிவைட் பை 2 பண்ணமா நம்மளுக்கு 8 கிடைக்கும் ஓகே. இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப 8 பிரிக்க போறோம். 8 டிவைட் பை 2 பண்ணமா நம்மளுக்கு 4 கிடைக்கும். இங்க 2 இங்க 4 இது முடிஞ்சிருச்சு. 4 நம்ம பிரிச்சோமா டிவைட் பை 2 பண்ணமா நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்ப இங்க 2 அதாவது இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப அன்னைக்கு குவாசா திவாசம் பூர்ணா நம்ம செய்யறப்ப டீச்சர் சொன்ன 2 பேக் நம்ம திறக்கணும் அப்படின்னு. இது குவாசா தீகா சம்பூர்ணா, அதனால நம்ம 2 பேக் திறக்காம 3 பேக் திறக்க போறோம் ஓகே. ஸோ இருக்கிற ஜாமாவை ஒன்னொன்னா அழகா நம்ம உள்ள ஒரே மாதிரியே நம்ம அடுக்கணும் ஓகே. இங்க 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு. முடிஞ்சது. இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாம ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு பதில் வந்து என்ன வரும்னாக்கா 2 × 2 ஒரு பேக்ல எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. ஸோ பதில் வந்து எவ்வளவு வரும்? 4 வரும். போ சமானிங்க நம்மளும் பட். ஆனா அவங்க பதில கேட்கல. திரும்பியும் கொஸ்டின் போய் பாத்தீங்கன்னா நம்பர் இனி அதெல்லாம் குவாசிகா சம்பூர்ணா அத்தா புக்கன் நம்மளுக்கு அழகா ஒவ்வொரு பேக்லையும் அழகா டிவைட் பண்ணி நம்ம வச்சிருந்தோமா அதுவே போதும். நம்ம வந்து ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா யா அப்படின்னு நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஓகே இதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தி ஆன்சர், உங்களுக்கு தெரியணும் எப்படி அதை செய்யணும்னு. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்க கடைசியில் அழகா செய்ய முடிச்சிட்டாங்க. ஸோ 240 நம்ம அவங்க கொடுத்த பதிலே பார்த்துடலாம். டைம் ரொம்ப ஆகுது. ஸோ இதை டிவைட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசியில் நம்மளுக்கு தெரியும் 3 பேக்ஸ் வந்து நம்ம திறக்கணும்னு. அந்த பேக்ஸ் மெத்தடை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 3 பேக்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 3 மசோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் 2 மசோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 5 இருக்கு ஓகே. என்னது 2, இன்னொரு 2, இன்னொரு 2 ஓகேங்களா. நம்ம இது மசோ பண்ணுறது வந்து இந்த பேக்கில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இன்செர்ட் பண்ணுறது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அந்த ஜாமா வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து அதோட கான்செப்ட். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா 3-2 இருக்கு, 2-2 இருக்கு, 5-2 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பதில் அல்ல. நினைக்கிறேன் இங்க 3 நம்பர் இருக்கு, அதனால நம்ம 3 நம்பரை எழுத வேண்டிதான். ஆனா என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா கேள்விக்கும் கீழிக்கும் இதுல வந்து புஞ்சா கொசத்திகா இருக்கு. இதுலயும் புஞ்சா கொசத்திகா இருக்கு. ஆனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு புஞ்சா கொசத்திகாவும் இல்லை. அதனால நம்ம வந்து இங்க 3 நம்பர் இருக்குனாக்கா எப்படி வந்து நேத்து வந்து 2 நம்பர் இருக்கிறப்ப ஓகே நீங்க வந்து இந்த புஞ்சா கொசாவையும் ஒரு நம்பரையும் சாப்பிட்டுட்டு ஒரு நம்பரை மட்டும் அதை விட்டுச்சோ அதே மாதிரி இந்த கேள்விக்கு வந்து 2 நம்பரை சாப்பிட்றோம். கொசத்திகா புஞ்சா கொசத்திகா வந்துச்சுன்னா 2 நம்பரை சாப்பிட்றோம். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 1 நம்பர் தான் இருக்கும் ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு 3 நம்பர் இருக்கு, கடைசியில 2 நம்பர் அது சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு நம்பரை தான் கொடுக்கும், அதாவது -0.5 ஓகே. இது 3வது கேள்வி. அதே மாதிரி 1/6 to the power of 3 இது நம்ம பிரிச்சு எழுதணுமா 1/6 1/6 1/6 வரும். மேல புஞ்சா கொசத்திகா இருந்துச்சுன்னா டீச்சர் சொன்ன மாதிரி
இந்த புஞ்சா கோசா ஃபிகா வந்து ரெண்டு நம்பரை சாப்பிட்றோம், அதனால பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 1/6 மட்டும் தான் இருக்கும். ஓகே, வெரி சிம்பிள். ஆல்ரைட், 3.2b நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் நான் ரொம்ப நேரம் எடுக்காம வேக வேகமா போறேன்.